அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் உங்களை பற்றியே தீவிரமாக நினைத்து கொண்டே இருக்க இதை சொல்லுங்கள். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி மற்றும் காதலர்கள். இந்த ரெண்டு கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும்தான் இதை பயன்படுத்தணும். காதலர்கள்னு வரும்பொழுது ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்க மற்றும் லவ் பிரேக்கப்ல இருக்கிறவங்களும் தாராளமாக இதை பயன்படுத்தலாம். ரொம்பவுமே சிம்பிளான ஒரு ஸ்விட்ச்வேர்டை இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ல நம்ம பயன்படுத்த போறோம். ஸ்விட்ச்வேர்டு அப்படின்றது இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்கள். வேற எந்த லாங்குவேஜ்லயும் இதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. இங்கிலீஷ்ல மட்டும்தான் நாம் இதை பயன்படுத்தணும். கடினமான வார்த்தைகளாக அது இருக்காது, ரொம்பவுமே சிம்பிளான வார்த்தைகளாகத்தான் இருக்கும். சில முறைகள் இந்த வார்த்தைகளை நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும், நம்முடைய ஆழ்மனதில் சுலபமாக பதியும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியாக ஸ்விட்ச்வேர்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச்வேர்டை பயன்படுத்தும் பொழுது, நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய மனதில் உங்களை பற்றிய காதல் எண்ணம் தீவிரமாக எழும். உங்களை உடனடியாக பார்க்கணும், உங்க கூட பேசணும்ன்ற எண்ணம் தீவிரமாக இருக்கும். இப்ப நம்ம பார்க்க போற மாதிரி இந்த ஸ்விட்ச்வேர்டை நீங்க கரெக்டா பயன்படுத்தினீங்கன்னா, நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை ஏதோ ஒரு வழியில கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்ககிட்ட ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் காதலுடனும் பேசுவாங்க. அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இதை நீங்க பயன்படுத்த முடியாது. யாருக்காக இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்றீங்களோ, அந்த குறிப்பிட்ட நபருக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்திருக்கணும். அறிமுகம் கட்டாயமாக தேவை. உங்களை யாருன்னே தெரியாத நபர்களுக்கு இதை நீங்க பயன்படுத்த முடியாது. முக்கியமான சூட்சமம், எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட நபருக்கு உங்களை பற்றிய நினைவுகள் அதிகமாக இருக்கணும்னா, நீங்க அந்த குறிப்பிட்ட நபரை அதிகமாக நினைக்க கூடாது. எப்பவுமே நீங்க விரும்பும் அந்த நபரை பற்றி நீங்க நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா, அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும், ஒரு எதிர்ப்பு அலை உருவாக ஆரம்பிக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். எப்பவுமே ஒரு நபரை நமக்கு பிடிச்சிருக்குன்னா, ஆரம்ப காலத்துல அந்த உறவுல ஒரு நல்ல அன்பு பாசம் காதல் இருக்கும். அந்த உறவு நம்ம கிட்ட நெருங்க நெருங்க தான் அந்த இடத்துல பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். இதற்கு முக்கியமான காரணம் இன்செக்யூரிட்டி. அந்த குறிப்பிட்ட நபர் உங்க கூடவே இருக்கணும், உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்ன்ற எண்ணம் தீவிரமாக இருக்கும். உங்களை விட்டு பிரிய கூடாதுன்னு நினைப்பீங்க. ஒரு பொசசிவ்னஸ் கிரியேட் ஆகும். நமக்குள்ள ஏற்படும் இந்த தாட்ஸ் தான் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சோ உங்களுக்கு ரொம்ப பிடித்த நபர்களை நீங்க நீண்ட நேரம் நினைக்க கூடாது. அவர்களை பத்தி பாசிட்டிவா கொஞ்ச நேரம் நீங்க நினைச்சிட்டு இருந்தாலே போதும், மற்ற நேரங்கள்ல உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வேறு பக்கம் உங்களுடைய கவனத்தை நீங்க செலுத்தணும். உங்களுடைய ஜாப்ல நீங்க கவனத்தை செலுத்துங்க, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க, பேரண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, டிவி பாருங்க, சாங்ஸ் கேளுங்க, மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் படிங்க. சோ இந்த மாதிரி உங்களுக்கு எது சந்தோஷம் தருமோ அதன் மீது நீங்க கவனத்தை செலுத்துங்க. உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்கள பத்தி கொஞ்ச நேரம் நீங்க சிந்தனை செஞ்சுட்டு விட்டுட்டாலே போதும், உங்களுடைய எண்ண அலைகளை இந்த பிரபஞ்சம் அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். நீங்க அவங்கள பத்தி நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்ககிட்டயே தான் அந்த எண்ணம் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேங்க, நீங்க நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. வாழ்க்கையில நீங்க நிறைய விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அதாவது அட்ராக்ட் பண்ணியிருப்பீங்க. அதையெல்லாம் நீங்க நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா, ரொம்ப டீப்பா நீங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருந்திருக்க மாட்டீங்க. கொஞ்ச நேரம் நினைச்சிருப்பீங்க, அந்த பொருட்கள் உங்களை தேடி வந்திருக்கும். அது ரொம்ப சின்ன விஷயமாக கூட இருக்கலாம், ஆனால் அந்த விஷயத்தை பத்தி கொஞ்ச நேரம் நீங்க சந்தோஷமா திங்க் பண்ணிருப்பீங்க. அதோட அதை பத்தி நீங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கூட உங்களுக்கு இருந்திருக்காது, ஆனா ஆல் ஆஃப் த சடன் உங்களுக்கு அது கிடைச்சிருக்கும். இதுதாங்க ஈர்ப்பு விதி. இது எல்லாத்துக்குமே பொருந்தும். அது குறிப்பிட்ட நபராக இருந்தாலும் சரி, அல்லது குறிப்பிட்ட பொருளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஈர்ப்பு விதி காமன். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா கூட எல்லா லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் எதிர்ப்பு அலை உருவாகும். இவ்வளவு தூரம் நான் சொல்றதுக்கான காரணம், யாரையும் நினைச்சு நீங்க ஏங்கி தவிக்காதீங்க. நீங்க விரும்பும் நபரை உங்களை தேடி நீங்க வர வைக்கணும். அவர்களுடைய மனதில் உங்களை பற்றிய எண்ணங்களை நீங்க தீவிரமாக்கணும். சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச்வேர்டு ஒரு நாளைக்கு நீங்க 10 நிமிடம்
நிமிடங்கள் முதல் 20 நிமிடங்கள் வரை பயன்படுத்தலாம். எந்த நேரத்துல உங்களுடைய மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃப்ரீயா இருக்கோ அந்த நேரத்துல சொல்லுங்க. வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். பொறுமையா மென்மையா சொல்லுங்க. கவுண்டிங் முக்கியம் கிடையாது. குறைந்தபட்சம் ஒரு மாதத்திற்கு இந்த வார்த்தையை கண்டினியூஸா நீங்க பயன்படுத்திட்டு வாங்க. காலையில ஒரு 10 நிமிடம், இரவு நேரம் அல்லது சாயங்காலம் நேரத்துல ஒரு 10 நிமிடம்னு நீங்க ஸ்பிளிட் பண்ணி கூட சொல்லிக்கலாம். ஆனால் 20 நிமிடங்கள் வரைக்கும் சொன்னாலே போதும், நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரை மனதுல நினைச்சிட்டே இந்த வார்த்தையை நீங்க சொல்லணும். அந்த நபர் கரண்டா உங்க கூட இருக்காங்க, உங்களை பற்றியே ஆழமாக யோசிச்சுக்கிட்டே இருக்காங்கன்ற மைண்ட் செட்ல இந்த வார்த்தையை நீங்க சொல்லணும். எந்த ஒரு ரிசல்ட்டையும் நீங்க எதிர்பார்க்காதீங்க. அட் பிரசன்ட் கரண்டா அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை பற்றியே ஆழமான காதலுடன் சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற உணர்வோட இந்த வார்த்தையை நீங்க சொல்லணும். சொல்ல வேண்டிய அந்த ஸ்விட்ச் வேர்ட், அதாவது அந்த வார்த்தை என்னன்னு பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. டேப் மை லவ் ஒன் நேம் நவ், டேப் மை லவ் ஒன் நேம் நவ், டேப் மை லவ் ஒன் நேம் நவ். இந்த சென்டென்ஸ்ல நேம் இருக்கிற இடத்துல நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை பயன்படுத்தணும். உதாரணத்திற்கு அவங்களுடைய பெயர் ராஜான்னு இருந்ததுன்னா டேப் மை லவ் ஒன் ராஜா நவ், டேப் மை லவ் ஒன் ராஜா நவ், டேப் மை லவ் ஒன் ராஜா நவ். அவங்களுடைய பெயர் ராணின்னு இருந்ததுன்னா டேப் மை லவ் ஒன் ராணி நவ், டேப் மை லவ் ஒன் ராணி நவ், டேப் மை லவ் ஒன் ராணி நவ். இந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய டேப், லவ், ஆன் மற்றும் நவ் இந்த வார்த்தைகள் அனைத்தும் ஸ்விட்ச் வேர்ட். திரும்பவும் சொல்றேங்க, இந்த ஸ்விட்ச் வேர்டை ரொம்ப பொறுமையா மென்மையா அந்த குறிப்பிட்ட நபரை நினைச்சிட்டே நீங்க சொல்லணும். சொல்லி முடிச்சதுக்கு பிறகு அந்த குறிப்பிட்ட நபரை பற்றி நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. அவங்க கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கா, கால் வந்திருக்கான்னு மொபைல நீங்க செக் பண்ணாதீங்க. ரொம்ப கேஷுவலா இருங்க. சந்தோஷம் தரக்கூடிய வேறு விஷயங்கள்ல உங்களுடைய கவனத்தை நீங்க செலுத்துங்க. இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உடனடியாக அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து உங்களுக்கு அழைப்பு வரும். ஏதாவது ஒரு அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. தினமும் ஒரே நேரத்துல தான் இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லணும்னு கிடையாதுங்க. நீங்க எப்ப ரொம்ப ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா இருப்பீங்களோ அந்த நேரமா பார்த்து பயன்படுத்துங்க. அப்பதான் இந்த வார்த்தை ஆழ்மனதில் சுலபமாக பதியும். கரண்டா நீங்க ரெண்டு அல்லது ரெண்டிற்கும் மேற்பட்ட லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகளை பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னா இந்த மெத்தடையும் கூட சேர்க்க வேண்டாம். கரண்டா நீங்க ஒரே ஒரு மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது எந்த ஒரு மெத்தடையும் இப்ப நீங்க ஃபாலோ பண்ணலனா இதை நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம். யாருக்காக இந்த டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கு இப்படி ஒரு வார்த்தையை அவங்களுக்காக நீங்க ஃபாலோ பண்றது தெரியவே கூடாது. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த குறிப்பிட்ட நபர் நடந்துகிட்டதுக்கு பிறகும் இந்த வார்த்தையை நீங்க ஃபாலோ பண்ணதை அவங்க கிட்ட ஷேர் பண்ணவே கூடாது. குறைந்தபட்சம் 10 நிமிடங்கள் இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொன்னால் கூட போதும். ஆனால் உங்களுடைய முழு கவனமும் அந்த வார்த்தையிலையும் அந்த குறிப்பிட்ட நபர் மேல மட்டும்தான் இருக்கணும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. தேவைப்படுறவங்க இப்ப நம்ம பார்த்த மாதிரியே கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க, 100% வெற்றி நிச்சயம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.